இல்ல பழகிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அசுரன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல எங்களோட ப்ரொடியூசர் தானு சார், இவர் தான் இயக்குனர் அப்படிங்கிறது மட்டுமே தானு சார்கிட்ட நான் சொன்னேனே தவிர என்ன கதை என்ன இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. உடனே பண்ணலாமா அப்படின்னு தானு சார் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை என்னால் கையாண்டுட முடியும் அப்படின்னு வெற்றிமாறன் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. வெற்றிமாறன் நிச்சயமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான் எனக்கு கொடுப்பார், என்கிட்டருந்து எடுப்பாருன்னு நான் வெற்றிமாறன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. வெற்றிமாறன் படங்களில் எனக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நிறையா கண்டென்ட் கொடுக்குறாரு. இங்கே நான் இப்போ பேசுகிறதுக்கு எந்த கண்டென்ட்டும் மிச்சம் வைக்காமல் பேசிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நிறையா இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த ஒரு கதாபாத்திரம் சிவசாமி அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரம், இந்த வயசில் இந்த 36 வயசில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமைஞ்சிருமா அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பொல்லாதவன்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு கல்ட் குவாலிட்டி இருக்கிற ஃபில்ம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும். மற்றபடி வெற்றிமாறனும் என்னோடையும் சேர்ந்து பொல்லாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணுற எங்கள் ஃபேமிலி நிறையா பேர் இருக்காங்க, அவங்க யாருக்குமே நான் நன்றி சொல்ல போகிறதில்ல. நாங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டேன். அதனால் ஹாய், எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ இந்த படம் ஒரு முக்கியமான படமாக எனக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அகே, நம்பிக்கை தான் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இன்வால்வ் ஆகி நான் பண்ண ஒரு படமாக அசுரன் எனக்கு இருக்குது. அதுக்கு வெற்றிமாறனும் அவருடைய குருவோட உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. அவங்க அவ்வளோ தூரம் உழைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், டு ஷோ கேஸ் வாட் வீ கேன் டூ அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் மஞ்சு வாரியர் அஃப்கோர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருட காலமாக நல்ல ஃப்ரெண்டு அவங்க எனக்கு. பட் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாகவே இருந்தது. இப்படி ஒரு டேலண்ட்டோடு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது இந்த படத்தின் மூலமாக நிறைவடைஞ்சிருக்கு. காதல் குணம் பண்ணும்போது நாகேஷ் சார்கிட்ட நான் நிறையா பேசிகிட்டு இருப்பேன். நாகேஷ் சார் நிறையா என்கிட்ட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அப்போ ஒரு வாட்டி நான் சார்கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க சார், இந்த ஷார்ட்டில் நான் அப்போ எதிரில் நடிச்சிட்ருக்கும்போது போய் சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க, எப்போயாவது இந்த அளவுக்குலாம் நம்ம எப்போயாவது நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். நான் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 18 வயசு எனக்கு அப்போ. ஸோ நாகேஷ் சார் அப்படி சொல்லும்போது நாகேஷ் சார் அப்போ ஒன்று சொன்னார், டேய் உன் எதிரில் யார் பயங்கரமாக நடிக்கிறாங்கன்னு உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதோ அது சுமாரான நடிப்பு தான், யார் நடிக்கிறதே தெரில அப்படின்னு வரையோ அதுதான்டா பெரிய நடிப்பு அப்படின்னு சார் என்கிட்ட சொன்னார். அப்படி பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய நடிகை வந்து மஞ்சு வாரியர். அவன் நடிக்கிறதே தெரியாது,
அதே மாதிரி அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னே தெரில, அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் சீன்ஸ். அது முடிஞ்சிட்டு நான் அப்படியே அந்த ஹேங் ஓவர் எனக்கு இருக்கும், அப்படியே இருப்பேன் கொஞ்சம் நேரம். அவங்க டப்புன்னு ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஹவு ஷீ இஸ் ஏபிள் டு டூ இட் ஐ நெவர் நோ. இந்த படத்தில் அவ்வளவு அற்புதமான டேலண்ட்ஸ், அதாவது ஒரு டேலண்ட் நம்மளை இன்னொரு டேலண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படின்னே தெரில. நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து போகமாட்டோம், அப்படி போகும்பொழுது திடீர்னு கென்னுன்னு ஒரு சின்ன பையன், போய் பாவம் இந்த பையன் பயப்படுவான், நம்ம எல்லோரும் இருக்கோம் நடிக்கிறான் ஃபஸ்ட் ஷாட்டு, நம்ம போய் தைரியம் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லி நான் போய் அந்த பையனுக்கு தைரியம்லாம் சொன்னேன், ஏய் நீ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நடிப்பா அப்படி இப்படின்லாம். அவன் அதை பற்றி கேர் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லை. அவன் அவன் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, இங்கே வந்து எங்கள் எல்லாரோட அவன் தான் கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு போனான். வந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக நடிக்கிறான். இப்போ நான் வெற்றிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பயம் தான் என்னன்னே தெரில சார். அது சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ண, நம்ம இந்த காலத்து பசங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டுமே நம்ம எங்கே இருக்கிறோம். தேர் கான்ஃபிடன்ஸ் இஸ் அட்மைரபிள், கொஞ்சம் ஸ்கேரி கூட, பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ரொம்ப இதே ஒன்று வச்சுட்டே சொல்கிறேன்னு ஓவராக பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாரு. அண்ட் இஃப் ஹி சூசஸ் ஹிஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பாத் ரைட், think he has a great future. TJ, superb singer. அவமேலே தான் கோவம் வரும் சம்டைம்ஸ், நமக்கு பாடியே அப்படியே ஆஃப் பண்ணுவான். நம்மளை ரொம்ப நல்லா பாடுவான். வந்த புதுசில் அவனை புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, அவன் இவன் யாரையும் பேசவே மாட்டேன். பட் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சன்ஸாக நடித்ததுனால இந்த படத்தில் அது நேச்சுரலாக அப்படி தான் வருது எனக்கு இப்போது. பியூட்டிஃபுல் சிங்கர். அண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவர் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, ஓ இவர் ஆளே இப்படி தான் அப்படின்னு அந்த ஒரு ஏரியாவுக்கு நம்ம அறையவரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வே ஹி கம்ஸ் ஃப்ரம். அண்ட் ஸ்வீட் கை, பயங்கர லேடிஸ் ஃபேன்ஸ், பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ வெரி வெரி நைஸ், வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அட்மைரபிள் டேலண்ட்ஸ். அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம், படம் முடிய போது கடைசியில் இதுக்கப்புறம் இங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்க போதுன்னா, தென் கேம் திஸ் ஸ்வீட் லிட்டில் கேர்ள் அபிராமின்னு ஒரு, அண்ட் தென் ஷீ இஸ் ஆல்சோ ஸோ எஃபர்ட்லெஸ். அண்ட் ஸோ இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தான் ரொம்ப மக்கா இருந்திருக்கோம் வந்த புதுசில். 16 வயசில் நடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு வரைக்கும் தான், அப்புறம் தான் கொஞ்சம் டீசெண்டாக ஓரளவுக்கு நடிக்கவே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ பழைய படங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பார்க்கவே நிறுத்திடுறேன் லேஞ்சு போய்ட்றேன். பட் இவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் அஃப்கோர்ஸ் தேர் எக்ஸ்போஷர் இஸ் அமேசிங். அண்ட் த திங் இஸ் எவ்வளோ எக்ஸ்போஷர் இருந்தாலும், எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைச்சாலும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அது நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் வரப்போகிறாங்க, அவங்கள நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி நைஸ். ஜிவி கூட 8 வருஷம் கழிச்சு ஜிவி கூட அகைன் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். 8 அகைன் ஒரு டியர் ஃப்ரெண்ட், மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சொன்னது, ஏய் மச்சான் சொல்கிற டே வாட போட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு தனி குஷியாக ஜாலியாக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஜிவிக்கு பாட்டு பாடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி, பாடு மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னா எது பாடினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லுவார். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் ஹிஸ் கிவன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி மண்ணை சார்ந்த ஒரு இசை இந்த படத்துக்காக அவர் கொடுத்துருக்காரு. வட சென்னை பார்க்கும்பொழுது இதை தாண்டி வெற்றிமாறன், எனக்கு பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன், இதை தாண்டி வெற்றிமாறன் என்ன இதுதான் அவரோட பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் இன்னும் படமே பார்க்கல, பட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு நிறைய விஷயம் புரியும் ஒரு படம் பண்ணும்பொழுது. நிச்சயமாக இதுதான் வெற்றிமாறனுடைய பெஸ்ட் க்ரியேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஈவன் பெட்டர் தென் வட சென்னை இஸ் வாட் ஐ ஃபீல். மேபி ஐ எம் ராங், மேபி சம் மைட் டிஃபர் லேட்டர், பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி இஸ் பெஸ்ட் ஒர்க். அண்ட் அதில் நான் இருக்கேன் அதில் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்
கதையை தேடி போகிறாரா இல்லை கதைகள் அவர் தேடி வருதா அப்படின்னு தெரியல. ரைட் நோ இஸ் அட் இஸ் ப்ரைம் ஆஃப் இஸ் கிரியேஷன் அண்ட் அந்த டைமில் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஐ எம் ரியலி ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப சந்தோஷம்தான். பொல்லாதவன் முடிச்சுட்டு ஆடுக்களம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிமாறும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அப்போது வெற்றிமாறன் என்கிட்ட ஒன்று சொன்னார், எந்த ஒரு படத்துக்கும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே பண்ணணும், அது என்ன வருதோ அது லேட்டர் அப்படின்னு. அதுலேருந்தே எதையுமே எதிர்பார்க்கறத நாங்கள் நிறுத்திட்டோம். ஆஸ் அ டீம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்போது நீங்கள்லாம் கேட்குறீங்கள, எங்கே போனாலுமே இது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. வடசென்னைக்கு தேசிய விருது, வடசென்னைக்கு தேசிய விருது அப்படின்னா என்னென்னா, எங்களை விட உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த படம் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் மேட்டர். அது நடந்துருச்சுல்ல, ஓகே. அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தேவையான்னு தெரில. இப்போது வேல்ராஜ் சொன்னார் கொஞ்சம் ஒரு வருத்தத்தில் தான் இருந்தாருன்னா, ஆமாம், நான் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தேன். ஆனால் அது எனக்காகவோ வெற்றிமாறனுக்காகவோ கிடையாது. நாங்கள் 2010 போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்றும் இதுக்கு மேலே எதுவும் வேணுன்ற அந்த பேராசையும் எங்கள் ரெண்டு பேருக்குமே கிடையாது, இருக்கிறது போதும். ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் பயங்கர வட சென்னைக்கு பயங்கரமாக உழைச்சிருந்தார். நம்ம மைண்டில் இருக்கும்ல அவர் டிசர்விங் அப்படின்னு, அதனால் அவர் நினச்சோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர், பரியேறும் பெருமாள் அவரை நினச்சோம். ராம் ராட்சசன் அவர் நினச்சோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு படம் வந்தது அவங்கள நினச்சோம். அப்படிலாம் நினச்சி கொஞ்சம் அப்படி யோசிச்சோமே தவிர, அவ்வளோதானே தவிர, அதுக்கு மேலே வி வேர் ஹாப்பி. நான் முதலே முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவார்டு கிடைச்சப்போ குதித்ததும் இல்லை, அவார்டு கிடைக்கலன்னு நம்ம துடித்ததும் இல்லை, அதை நினச்சி படம் எடுக்கிறதும் இல்லை. படம் எடுக்கிறது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக, மக்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த கௌரவம் கிடைச்சிருச்சு, போதும். வெற்றி இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச வேணான்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, பட் என்ன இப்போ தப்பு சொல்லிடலாமே, மனசில் இருக்கிறது சொல்கிறேன், ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டாலையும் என்றைக்குமே எந்த குறையும் இல்லாமல் இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அகெயின், அசுரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமைஞ்சதுக்கும் அதை எந்த குறையும் இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கும் கரெக்டாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்று பண்ணி கொடுத்த தானு சாருக்கும் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்குறதுலாம் சாதாரண வேலையாக இல்லை, ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ப்ரொடியூசர் சைடில் நிறையா என் மேலே இல்லை, எங்கள் மேலே குறைகள் ஏதாவது இருக்கலாம், பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பல பேர் வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு சம்பளத்தையும் எனக்கு கையில் கொடுத்தாரு தானு சார். ஸோ அந்த டைமில் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அதுக்கு என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஹீஸ் ப்ரொவைடட் த ஃபில்ம், ப்ரொவைடட் அஸ், அண்ட் திஸ் ஃபில்ம் ஹோப்ஃபுல்லி ஷுட் டூ ஒண்டர்ஸ். ஐ எம் ப்ரேயிங் டு த ஆல் மைட்டி. தேங்க் யூ ஸோ மச். ஐம்பது வயசு அப்பாவும் 22 இளைஞனாக நடிச்சது எப்படி உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு கதாபாத்திரம் ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதையை முதல்ல எவ்வளோ தூரம் உள்ளே நமக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் அது, அதுக்கு அதோடைய ஹோம்ஒர்க்காக இருக்குது. ராஜாவோ வராங்க, ஓகே ஓகேம்மா. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்குது அண்டு அவ்வளோதான். புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், இதனுடைய 2 படம். பீட்டரையன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் அவர் எதிர்பார்த்தது அப்படியே அதே மாதிரி வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டார். பட் அவர் ஒன்று பண்ணி காட்டி அதை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் போய் டமால் டுமே விழுந்து அதை பண்ணி காட்டிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது நான் எப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு ஒரு பேஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி இது நல்லா வரணும்னு உழைக்கிற ஒருத்தர் கூட வேலை செய்யும்போது நமக்கும் ஃபுல்லாக பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அசுரனுக்கு முன்னாடி வட சென்னை தான் பார்த்து எதிர்பார்த்தாங்க, ஸோ இந்த அசுரனுக்கு அப்புறம் வட சென்னை எதிர்பார்க்கலாமா?
நான் கூட வட சென்னைக்கு அப்புறம் வட சென்னை 2 தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கோச்சுக்கிட்டேன் கூட வெற்றிக்கிட்ட, என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம், இல்லை இல்லை ரெண்டு பண்ணாமல் போவே கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாள் சண்டை போட்டேன் கூட, அதுவும் இருந்துச்சு. பட் இப்போது இங்கே சொல்கிறேன், நிச்சயமாக அகைன் நான் முன்னாடி சொன்னது தான், இது ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது, அசுரன் எனக்கு கிடச்சிது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இதை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம ரெண்டு வட சென்னை பண்ணுறோம், சந்தேகமே இல்லை, இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுறோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு.